இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2015 ரிலீஸ் ஆன ஷிகாரியோ அப்படிங்கிற ஒரு வேற மாதிரி படம். படம் முழுக்க ஆக்சனும் த்ரில்லரும் பஞ்சமில்லாம இருக்கும். இந்த படத்தோட கதையை அவ்வளவு ஈஸியா யாராலையும் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும். சஸ்பென்ஸ் கலந்த படம். இதுக்கு பார்ட் 2 ஒண்ணு 2018 எடுத்தாங்க. இதை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம அதையும் பார்ப்போம். ரைட், இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்ல ஷிகாரியோ அப்படிங்கிறது படத்தோட பேரு. அதுக்கு என்ன அர்த்தம்னு போடுறாங்க. ஷிகாரியோ அப்படிங்கிறது மெக்சிகன் லாங்குவேஜ். அதுக்கு தமிழ் அர்த்தம் என்னன்னா கொலை பண்றவன் அர்த்தம், ஹிட்மேன் அர்த்தம் இங்கிலீஷ்ல. இப்ப இந்த படத்தோட ஹீரோ என்ன காட்டுறாங்க, கூடவே ஹீரோயினோட கூட்டாளி ஒரு கருப்பன், அவனையும் காட்டுறாங்க. இவ ஒரு FBI ஏஜென்ட், யாரையோ கடத்திட்டு போயிட்டாங்களா, அவங்களை மீட்கிறதுக்காக ஒரு வண்டியில ஏறி டீமோட போய்கிட்டு இருக்கா. ஒரு பில்டிங் குள்ள பர்டிகுலரா ஒரு இடத்துல நுழையா. அங்க பாதுகாப்புக்காக இருந்த ஒன்னு ரெண்டு பேரை சுட்டு கொண்டுட்டு இந்த டீம் பில்டிங் குள்ள அப்படியே நுழைய பாக்குறாங்க, சுத்தி வர பாக்குறாங்க. எவ்வளவு தேடியும் கடத்தப்பட்ட அந்த ஆளை காணல. அதுக்கு பதிலா ரொம்பவே ஷாக்கிங்கான சில விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. என்னன்னா அந்த பில்டிங்கோட செவத்துக்கு இடையில ஏகப்பட்ட பிணங்களை யாரோ மறைச்சு வச்சிருக்கிறாங்க. அதை இவங்க எதேச்சியா கண்டுபிடிக்கிறாங்க. ரொம்பவே கொடூரமா கொல்லப்பட்ட ஒரு 30-35 பாடிஸ் உள்ள கிடக்குறங்க. அதெல்லாம் பார்த்ததும் மிரண்டு போறானுங்க. உடனே மேலிடத்துக்கு தகவல் சொல்ல உயரதிகாரிகள் எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்து சேர்றாங்க. உள்ள உயரதிகாரிய கூட நம்ம ஹீரோயின் பேசிட்டு இருக்க, வெளியில டீம் அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்ட பார்த்துட்டு உள்ள ஏதாவது சந்தேகப்படக்கூடிய ஐட்டங்கள் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. திறக்கும் போது பயங்கரமா அந்த பில்டிங்குள்ள இருந்த ஒரு பாம் வெடிச்சு சேதறதுங்க. பேஸ்மெண்ட்ட திறக்கும் போது பாம் வெடிக்கிற மாதிரி அந்த பில்டிங்கோட ஓனர், ஒரு பெரிய போதைப் பொருட்களை கடத்தக்கூடிய கும்பலோட தலைவன் போல அந்த பில்டிங்கோட ஓனர், அவன் செட் பண்ணி வச்சிருந்த அந்த பாம் தானா வெடிச்சு சேதற உள்ள சேஃபா நின்னுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினுக்கு கூட பலமா தலையில அடிபடுற ரேஞ்சுக்கு பயங்கரமான ஒரு வெடி. எல்லாருக்கும் செம அடி. நம்ம ஆட்கள்ல ஒரு ரெண்டு பேரு செத்தே போயிட்டானுங்க. அப்புறம் அந்த பில்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 42 பாடிஸ் டோட்டலா கண்டுபிடிக்கப்படுது. எப்ப செத்தாங்க, செத்தவங்க எல்லாம் யாரு, எல்லாம் இனிதான் கண்டுபிடிக்கணும். அதை விட கூத்து, சிட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இவ்வளவு பெரிய பில்டிங்க வச்சு இவ்வளவு பாடிஸ் வச்சிருக்கான், அதுதான் ரொம்பவே ஆச்சரியம். எவ்வளவு தைரியம் தெனாவட்டு சொல்லிட்டு டிவில நியூஸ்ல பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் இதை பத்தி தான் பரபரப்பான செய்திகள் ஓடுது. ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்கல்ல, அந்த சோகத்திலேயே ஹீரோயினும் அந்த கூட்டாளியும் உட்கார்ந்துட்டு இருப்பேன். நம்ம ஹீரோயின் இந்த கிட்னாப் பண்றாங்கல்ல, அதை தடுக்கக்கூடிய இந்த டீம்ல கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. கூட அந்த கூட்டாளி ரொம்ப ஷார்ப்பான ஆளா இருந்தா கூட இப்பதான் ஒரு 1.5 வருஷம் தான் ஆகுதான் டீம்ல ஜாயின் பண்ணி. அதுக்கப்புறம் ஒரு டீம் வருது, நடந்த சம்பவத்தை பத்தி ஹீரோயின் கிட்ட விசாரிக்கிறான். இந்த குரூப்ல ஒரு CIA ஏஜென்ட் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு பெரிய அசைன்மெண்ட் இருக்கு போல. நம்ம ஹீரோயினையும் அந்த குரூப்ல சேர்த்துக்கிறான். பிறகு அந்த CIA ஏஜென்ட் இந்த பாம் பிளாஸ்ட் பண்ணா இல்லையா ஒரு தலைவன், அவனுக்கு ஒரு தம்பியும் இன்னொரு சொந்தக்கார பயலும் இருக்கான். முதல்ல அந்த தம்பி பயல நம்ம கவனிச்சுப்போம். அவனை கவனிக்கிற அந்த கவனிப்புல தலைவன் தானா வரணும் அப்படின்னு சொல்ல வேலையில கொஞ்சம் ஆர்வம் இருந்த நம்ம ஹீரோயினும் CIA ஏஜென்ட் கூட ஒர்க் பண்ண ஒத்துக்கிறான். கட் பண்ணா மெக்சிகோல ஒரு ஊர்ல மொட்டையா ஒருத்தன் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவ யாரு என்னன்றது தெளிவா தெரியல. மொட்டையனோட குடும்பத்துல மொட்டையனோட கொண்டாட்டி புள்ள புலையாண்டனுக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்குமா. அவங்க எல்லாருமே ஸ்பானிஷ் மொழியில தான் பேசிக்கிறாங்க. அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினை அவனோட கூட்டாளி வந்து அந்த CIA ஏஜென்ட் சொன்ன அந்த பர்டிகுலர் இடத்துல டிரா பண்ணிட்டு போறான். ஹீரோயின் அங்க இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு போக ஏஜென்ட் அங்க ஒரு தாடிக்காரன ஹீரோயினுக்கு ஜஸ்ட் லைக் தட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பிறகு நம்ம ஹீரோயின் தாடிக்காரன் ஏஜென்ட்னு மூணு பேரும் அங்க இருந்து ஒரு பிரைவேட் ஜெட்ல ஒரு தனி விமானத்துல ஏறி கிளம்பி போறாங்க. நம்ம ஹீரோயினை எங்க கூட்டு போறாங்கன்னு கூட சொல்லாம அவன் அடுக்க படுத்து தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. பக்கி ஜெட்டு கிளம்புன கொஞ்ச நேரத்துல தாடிக்காரனும் தூங்கி போயிடுறான். ஆனா நடுவுல என்னத்தையோ கனவு கனவு கண்டிருப்பான்னு நினைக்கிறேன், பதறி போயிட்டு எந்திரிக்கிறான். அந்த தாடிக்காரனோட பேரை தவிர ஹீரோயினுக்கு அவனை பத்தி எதுவும் தெரியல. கொஞ்ச நேரம் டிராவலுக்கு பிறகு அமெரிக்காவோட பார்டர்ல போய் இவங்க தரையிறங்குறாங்க. அமெரிக்க எல்லையில தரையிறங்குறாங்க. அங்க கடைசியா ஒரு மீட்டிங் நடக்குது. அதுல நம்ம ஏஜென்ட் கூட கையில ஆயுதங்களோட சில ஆர்மிக்காரனுங்க, மார்ஷல்ஸ் அப்படின்ற பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து சேர்ந்துக்கிறானுங்க. இந்த மொத்த கூட்டத்திலேயே நம்ம ஹீரோயின் மட்டும்தாங்க ஒரே ஒருத்தி பொண்ணு. மீதி இருக்கிற எல்லா பல்களும் ஆம்பளை பல்லு தான். மீட்டிங் முடிஞ்சதும் எல்லாரும் ஒட்டுக்கா மெக்சிகோக்கு போக கிளம்ப நம்ம தாடிக்காரன் சீட்ல உட்காந்து தூங்கி விழிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அவன்ட பேச்சு கொடுக்கறான். பேசுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தாடிக்கார வேற யாரும் இல்ல, மெக்சிகோவை சேர்ந்த ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னு தெரிய வருது. அதாவது அரசு தரப்பு வக்கீலா. ஒரு வக்கீலுக்கு இந்த மாதிரி மிஷன்ல என்ன வேலை அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியாம உட்காந்துகிட்டு இருக்கா. உடனே அந்த வக்கீல் தாடிக்காரன் உனக்கு கடைசியா தாமா எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அங்க நம்ம ஏஜென்ட் வராப்ல ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எடுத்து நம்ம ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இத போட்டுக்கோங்கறாரு. யோ என்னதான் இங்க நடக்குது, யார் யாவீங்களா, கொஞ்சம் மிஷன்னா என்னையான் சொல்லியா அப்படினு விசாரிச்சா அது எதையுமே அந்த ஏஜென்ட் சொல்ல மாட்டேங்கறாங்க. இங்க பாரு, அந்த வெடிவிபத்துல உன்னோட டீமை சேர்ந்த ரெண்டு பேர் செத்தாங்கல்ல, அதுக்கு பழி வாங்கணும் நீ ஆசை பண்றல, அப்ப நான் சொல்றத மட்டும் ஜெய் அப்படினு மட்டும் சொல்றேன். இப்போ இந்த ஒட்டுமொத்த டீமும் ஹெலிகாப்டர்ல அமெரிக்காவை விட்டு மெக்சிகோவோட பார்டருக்கு எப்படி மெக்சிகோட எல்லைக்கு போய் அங்க இறங்கறாங்க. ஒரு 4-5 கார்ல அந்த நாட்டுக்குள்ள பயணிக்கறாங்க. கொஞ்ச தூரம் உள்ள போனதுக்கு அப்புறம் மெக்சிகோவோட
எஃபிஐ ஏஜென்ட்ஸ் டீம் இருக்கும். எஃபிஐ டீம் அந்த டீமோட இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஒரு வழியா இவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லயே ஒரு நாலு போனவன் டிரஸ் இல்லாம முண்டமா தொங்கப்பட்டு கிடக்கு. அந்த ஏரியா முழுக்க துப்பாக்கி சுடுற சத்தம், தீபாவளி நாள் மாதிரி வெடிச்சு செதறிக்கிட்டே இருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஏஜென்டோட டீம் அந்த உள்ளூர் கலவரத்துக்குள்ள எல்லாம் போகாம சுத்தி வளைச்சுக்கிட்டு மெக்சிகோட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க மெக்சிகோட எஃபிஐ ஏஜென்ட்ஸ் ஆல்ரெடி பிடிச்சு வச்சிருந்த தம்பிகாரனை பிடிச்சு இழுத்துக்கிட்டு நம்ம ஏஜென்டோட ஆளுங்க ரிட்டன் கிளம்புறானுங்க. எங்க இவனுங்க கூட்டிட்டு போற இந்த தம்பிகாரனை தேடி அவனோட கேங் ஆளுக வந்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தோடயே இந்த அஞ்சு காருமே மெக்சிகோட எஃபிஐ ஏஜென்ட்ஸோட துணையோட பரபரப்பா எல்லைக்கு போய் சேர்றாங்க. ஒரு வழியா மெக்சிகோட எல்லையை தாண்டி போன அந்த அஞ்சு காருமே ஒரு ஹெவி டிராபிக்ல மாட்டிக்குது. அப்போ தம்பிகாரனோட ஆளுங்க சில காசுல எல்லையை தாண்டி வந்து ஏஜென்ட் டீமை சுத்தி வளைச்சிட நம்ம தாடிக்கார உடனே ஹீரோயினை பார்த்து உன் துப்பாக்கியை வெளியே எடுங்கிறான். எதுக்கா இருக்குன்னு யோசிச்சுக்கிட்டு அவன் மெதுவா துப்பாக்கி எடுக்க அப்ப வாக்கி டாக்கில ஒரு மெசேஜ் வருதுங்க. இப்போ யார் யாரெல்லாம் துப்பாக்கியை தூக்குறாங்களோ அவங்கள சுட்டு தள்ளிட்டு வந்துட்டே இருங்கன்னு வாக்கி டாக்கில ஒரு உத்தரவு வருது. உடனே ஏஜென்டோட ஓல்ட் டீமும் புல்லட் ப்ரூஃப் அந்த ஜாக்கெட்டோட கையில துப்பாக்கியோட வண்டியை விட்டு இறங்குறாங்க. ஹீரோயின் மட்டும் என்ன நடக்குதுன்னு அப்படியே முழிச்சுக்கிட்டே உட்காந்துகிட்டு இருக்கா. வெளியில போனவங்க அது ஒரு பப்ளிக் பிளேஸ்னு கூட பாக்காம துப்பாக்கிய தூக்குன அந்த ரவுடி பசங்க, வெளியில எவனாவது ஒத்தவன் அவன் மக்களோட மக்களா இருக்கானா இல்ல ரவுடி பயலா இருக்கானா தீவிரவாதியா இருக்கான்றலாம் மேட்டர் இல்ல, எவன் கையில துப்பாக்கியை தூக்குறானோ அவனை எந்த விசாரணை இல்லாம பொட்டு போட்டு தள்ளிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க அவங்க. இதையெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. சும்மா வண்டியில உட்காந்துகிட்டு இருக்கிற இவள ஒத்தவன் சுட வர ஹீரோயினும் அவனை சுட்டு தள்ள வேண்டியதா போயிடுது. ஒரு வழியா மூணு கார்ல வந்து அந்த ரவுடி பசங்களை எல்லாம் மண்டையில சுட்டு கொண்டுட்டு டிராபிக் கிளியர் ஆகவும் ஏஜென்டோட டீம் பரபரப்பா அமெரிக்க எல்லைக்குள்ள தம்பிகாரனை இழுத்துட்டு வந்துடுறாங்க. இத்தனையும் பார்த்த நம்ம ஹீரோயின் கார்ல இருந்து இறங்கும் போது எதுக்காக இத்தனை கொலை, ஏன் இப்படி இல்லீகலா நடந்துக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஏஜென்ட் கூட சண்டைக்கு நிக்க அவன் சிம்பிளா இதெல்லாம் கத்துக்கிறதாதான், எப்படி இதெல்லாம் கத்துக்கிறதுக்காகத்தான் நீ இங்க வந்திருக்கிற, சோ பேசாம இப்படியே என்ன நடக்குது அப்படிங்கறத பொறுமையா இருந்து பார்த்து பழகிக்க அப்படின்னு ஒரு அட்வைஸ போடுறேன். அப்புறம் அந்த தம்பியை விசாரிக்கிறதுக்காக போயிடுறான். அந்நேரமா பார்த்து நம்ம தாடிக்காரனை பார்க்க இன்னொரு மெக்சிகன் வராங்க. அவன் தாடிக்காரன்ட்ட ஏதோ ஒரு டனல பத்தி பேசிட்டு உனக்கு நடந்ததை நினைச்சு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து நம்ம தாடிக்கார ஒரு வாட்டர் கேனோட தம்பிக்காரன் இருக்கிற அந்த இடத்துக்கு போறான். தாடிக்கு தம்பியே நல்லாவே தெரிஞ்சிருக்கு. தாடியும் ஏஜென்ட்டும் தவிர மத்தவனுங்க அந்த ரூம்ல இருந்த கேமராவை கூட ஆஃப் பண்ணிட்டு வெளியில போயிட தாடி வெறியோட தம்பிகிட்ட விசாரணையா தொடங்குறான். தம்பிய வாய துறக்க வைக்கிறான். வயிறு முட்டை தண்ணிய குடுத்து லபக்கு லபக்குன்னு முழுக வைக்கி குடும்பப்படுத்துறாங்க. நல்ல வயிறு முட்டை தண்ணிய குடிச்சதுக்கு அப்புறம் தாடி அவனோட அடி வயிற்றுலயே முட்டிக்காலால எத்து எத்துன்னு ஏத்துவாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் வெளியில உட்காந்து டென்ஷனை குறைக்கிறதுக்காக தம் அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவளை ஒரு ஆர்மிக்காரன் மாடிக்கு அழைச்சிட்டு போய் அவ கையில பைனாகுலரை கொடுத்து பாருங்கிறான். ஹீரோயினும் அது வழியா பார்க்க ஸ்ட்ரைட் ஆப்போசிட்ல இருந்த அந்த மெக்சிகோட எல்லையில அங்கங்க துப்பாக்கி குடுற அந்த துப்பாக்கி சத்தம், குண்டு போடுற சத்தம், வெடிகுண்டு வெடிக்கிறது, இது எல்லாமே தீபாவளி மாதிரி அங்க அங்க இருக்கிறத பாக்குறான். ஏன் இந்த கலவரம் நடக்குது அப்படின்னு அவளுக்கு ஒன்னும் புரியலங்க. அடுத்து நம்ம ஏஜென்ட்டும் தாடியும் அந்த தம்பி கிட்ட ஏதோ ஒரு டனலை பத்தி விசாரணைய முடிச்சுட்டு ஹீரோயின் கூட வேற ஒரு இடத்துக்கு வந்து அமெரிக்காலும் சல்லட போட்டு சலிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம தாடிக்காரன் ஏஜென்ட்டும். ஒரு டனல், டனல்னா என்ன, சுரங்கப்பாறையா? ஏதோ ஒரு டனலை பத்தி சுரங்கப்பாறையை பத்தி விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா. அது அமெரிக்கால தான் ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கா. அந்த டனல்ல மேபி இவங்க தேர்ற அந்த தலைவன் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த தலைவனை பிடிச்சாதான் அவனுக்கும் மேல ஒரு பெரிய வில்ல இருப்பான் போல, அந்த வில்லனை பிடிக்க முடியும். டனல் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய அந்த ஏரியால இப்போ தாடிக்காரன் ஸ்பெஷலா விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். கையில ஏதாவது டாட்டோ இருக்கானு அங்க இருக்கிற ஆட்களை செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டனல் அமெரிக்கால எந்த இடத்துல இருக்கு, எந்த ஏரியால இருக்கு அப்படிங்கறத சொன்னதும் தம்பிகாரன் தான். டாட்டோவை பத்தி அறவுறையா உளறி கூட்டியிருக்கிறதும் தம்பிகாரன் தான். முடிஞ்சவரை அவனை நல்லா விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சு மேட்டரா கறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொண்டு போய் ஜெயில போட்டாங்க. நீ 30 வருஷத்துக்கு அவன் ஜெயில கழுதின வேண்டியதுதான். யாரு? தம்பிகாரன். அடுத்த கட்டமா அந்த டனலை பத்தி விசாரிக்கிறதுனால பிரச்சனை பெருசாயிடுச்சுன்ட்டு இந்த தம்பி, தம்பிக்கு மேல தலைவன், தலைவனுக்கும் மேல ஒருத்தவன், மொத்த கேங்குக்குமே ஒரு பெரிய வில்ல இருப்பான்ல, அவன் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு களத்துல இறங்குவான். அவன் அப்படியே எல்லா பக்கம் பிடிச்சிருந்து சொல்லிட்டு இவங்களோட பிளானுங்க. தலைவனை மட்டும் இல்ல, தலைவனுக்கும் மேல இருக்கக்கூடிய அந்த வில்லாதி வில்லனை
அடிக்கணும்னு கூட இவங்க ஸ்கெட்ச் போறானுங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரெண்டு பேல்களையும் வில்லனையும் தலைவனையும் ஒழிச்சுட்டா பஞ்சாயத்து முடிஞ்சு போயிடும், மெக்சிகோவும் அமெரிக்காவும் நிம்மதியா இருக்கும், அந்த வேலையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட ஹீரோயினும் அந்த கூட்டாளியும் டென்ஷனோட கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் அவளோட லேப்டாப்ல எல்லை ஏரியால வில்லன் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த கொத்து கொத்தான மர்டர் சீன்ஸ் எல்லாம் போட்டோஸ் எல்லாம் பார்த்து மனசு நொந்து போற. அதே நேரம் மெக்சிகோல இருக்கிற ஒரு மொட்டையனோட வீட்டை காட்ட, அங்க மொட்டையன் வீட்டுல இல்ல, எங்கேயோ வேலைன்னு போயிருக்கிறான் போல, எதுக்கு சம்பந்தமே இல்லாம அந்த மொட்டையை காமிக்கிறாங்கிறதுல கிளாரிட்டி இல்ல. அடுத்து நம்ம ஹீரோயின் ஏஜென்ட் இருக்கிற அந்த இடத்துக்கு போறேன். அங்க போய் பார்த்தா டனல் இருக்கக்கூடிய அந்த ஏரியால இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிற மெக்சிகன் நாட்டு மக்களை சுத்தி நிக்க வச்சு அவங்க ஸ்பானிஷ் மொழி பேசுவாங்க. சோ அவங்க மொழியிலேயே பேசி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரும் வாயை திறந்து உண்மையை சொல்ற மாதிரி பேரு ஒரு ஏரியா பக்கம் போறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. அந்த ஏரியாவை நம்ம ஆட்கள் பிடிச்சிடுறாங்க. அப்போ இந்த ஏரியால தான் ஏதோ தப்பு தண்டா நடக்குது. இந்த ஏரியாவை பார்த்துதான் லோக்கல் மெக்சிகன் மக்கள் பயப்படுறாங்க. இந்த ஏரியால தான் அந்த டனல் இருக்கணும் அப்படின்னு கெஸ் பண்றாங்க. தாடிக்காரன் தான் அந்த சுரங்கப்பாதையோட லொகேஷனை மேப்ல மார்க் பண்றான். அது முழுக்க முழுக்க தம்பிக்கு மேல இருக்கிற அந்த தலைவனோட கண்ட்ரோல்ல இருக்கு. அவனோட ஆளுகளை தவிர சாதாரண மக்கள் யாருமே அங்க நுழைய முடியாதான். இந்த மெக்சிகன் நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகி வந்த இந்த மக்கள் சொன்னது, தம்பிக்காரன் சொன்னது அப்படிங்கறதெல்லாம் வச்சு அந்த டனல் சுரங்கப்பாதை இருக்கிறது உண்மைதான் ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஓன் டீமையும் ரெடியா இருக்க சொல்லு, ஓன் டீமோட சப்போர்ட்டும் இங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்றான். அடுத்து பார்த்தா அந்த ஏஜென்டோட டீம், நம்ம ஹீரோயினோட டீம் ஒரு பேங்க் வாசல்ல ட்ரக்குக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டிக்குள்ள பேங்கோட அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜும் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அதுல அந்த ஏஜென்ட் தலைவனோட ஆளு ஒருத்தி எப்போ வருவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணு வரா, தலைவனோட அக்கவுண்ட்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு வெளியில வரா. உடனே ஏஜென்டோ அவளை புறா புறா அப்படின்னு உத்தரவு போட, உடனே நம்ம ஹீரோயினோட டீம் அந்த பொண்ணையும் அந்த பொண்ணு ஏறி இருந்த காரையும் வளைச்சு பிடிக்க, அந்த கார்ல இருந்த ஒரு பேக்ல கட்டுக்கட்டா பணம் இருக்கிறத ஹீரோயின் பாத்துறாங்க. இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் தலைவர் சம்பந்தப்பட்ட அத்தனை அக்கவுண்ட்களையும் ஃப்ரீஸ் பண்ணா மட்டும் போதும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவன்ட்ட வர நம்ம ஹீரோயின், இது போதாதா, இப்ப இருக்கக்கூடிய இந்த சாட்சியங்களை வச்சு தலைவர் மேல லீகலா கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். யாரு நம்ம ஹீரோயின். அதுக்கு ஏஜென்ட் வேணா வேணா அந்த பேங்க்குள்ள போகாதன்னு வான் பண்றா. இவருக்கு பேங்க்குள்ள போறான்னா பேங்க்குள்ளயும் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கும், இங்க வண்டியில சுத்தி நிறைய ஆதாரங்கள் இருக்கு, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவன் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் சொல்றதையும் கேட்காம அந்த பேங்க்குள்ள அவ போறா. தான் கூட்டாளியோட உள்ள நுழையறா. உள்ள போய் அவ பேங்கோட மேனேஜர் கிட்ட விசாரிக்க, மேனேஜர் வேற திருட்டு மொழி முழிக்கிறான். அப்புறம் தலைவனோட பேங்கிங் ஆக்டிவிட்டியை நம்ம ஹீரோயின் பார்க்க, டெய்லியும் ஒரு $9,000 அவனோட அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி அக்கௌண்டோட பேலன்ஸை நெகட்டிவ்லயே வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இப்ப பொதுவா ஒரு அக்கௌண்ட்ல கோடி கோடியா பணம் இருக்குன்னா கவர்மெண்ட் ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணி ஏன் இந்த பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சொந்தக்காரன் என்ன தொழில் பண்றான், அதுல எவ்வளவு டர்ன்ஓவர் இருக்கு, அப்ப இவன் எவ்வளவு பேலன்ஸ் வச்சுக்க சரிதானா அப்படின்றதெல்லாம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. அதை தாண்டி யாரும் விளையாத சந்தேகம் வந்தா ரைடு விட்டுருவாங்க. அந்த மாதிரி ரைடுல இந்த தலைவனோட அக்கௌண்ட் ஏன் மாட்டல அப்படின்னா, பணம் நிறைய போடுவான் பட் பேங்க் பேலன்ஸ் நெகட்டிவ்லயே வச்சுப்பான். ஏதோ ஒரு லாஜிக்கு ஒரு ஷார்ட் கட்டா பயன்படுத்திருக்கான். ஒரிஜினலா அவனோட அக்கௌண்ட்ல எவ்வளவு யாருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 100 crore பணம் இருக்கான். அதை பத்திய டீடைல்ஸ் எல்லாம் சேகரிச்சுட்டு வந்துட்டு, இது எல்லாமே இல்லீகல் தானே, இந்த பேங்க் டீடைல்ஸ் வச்சு அந்த தலைவனை நாம அரெஸ்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த ஏஜென்ட் அந்த பயல இந்த சப்ப மேட்டர் எல்லாம் பிடிக்கவே முடியாது, லாயரை வச்சு வாதாடியே ரொம்ப ஈஸியா தப்பிச்சிருவான். சோ நம்ம பிளான் படி நடக்கிற விட தயவு செய்து கொஞ்சம் வெயிட் பண்ணுதாயே அப்படிங்கிறான். அதே சமயம் அந்த பக்கம் தலைவனுக்கு பேங்க் அக்கவுண்ட்ல இருந்த அந்த பேங்க் பேலன்ஸ் எல்லாமே ஃப்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது தகவல் போய் சேருது. அங்க கட் பண்ணா ஹீரோயினும் அந்த ஃப்ரெண்டும் அவங்களோட ஹெட்டுகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எப்படியாவது இந்த தலைவனை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி முறப்படி அரசு பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. அதுக்கு அந்த ஹெட்டு, இங்க பாருமா இந்த மேட்டர்லாம் மேலெடுத்து சமாச்சாரம் என் கண்ட்ரோல்லே இல்லை, இதில் அந்த ஏஜென்ட் என்ன சொல்கிறானோ அதை மட்டும் நீங்கள் கேட்டால் போதும், அப்போ தான் அந்த தலைவனை விட்டுட்டு அவனுக்கும் மேலே இருக்கிற வில்லாத வில்லுங்கள்லாம் நம்மளால் பிடிக்க முடியும், தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் உள்ளூர் சட்ட திட்டத்தை போட்டு குழப்பிக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுறாப்ல, அனுப்பிச்சுட்றாப்ல இவங்களை. நம்ம ஹீரோயினும் யாருமே நம்ம சொல்ல வரதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, சட்டப்படி நடக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கோவம். ரெண்டு பேரும் சேர்ந்து பாருக்கு போயிடுறாங்க, சரக்கடிக்கிறாங்க. தாடி இவங்களோட நடவடிக்கையை ஓரமாக நின்று கவனிச்சபடி தாங்க இருக்காப்ல. பாருக்கு போய் பீர் வாங்கிட்டு உட்கார கூட இருக்கிற அந்த கூட்டாளி, உனக்கு டைவர்ஸ் ஆனாலும் ஆச்சு, போக போக
பண்ணி ரொம்ப மோசமாயிட்டே போற, வாரம் முழுக்க ஒரே டி ஷர்ட்லயே சுத்தி திரியற, ஒழுங்கா சாப்பிட கூட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழுவி கழுவி ஊத்துறான். அந்நேரம் பார்ல இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோயினை குறுகுறுன்னு சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கான். கிட்டத்துல வரான், அவன் ஒரு போலீஸ்காரன் போல. நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அவனை நல்லா தெரிஞ்சிருக்கு. அந்த போலீஸ்காரனும் டிவோர்ஸ் ஆனவனா, உன்னொருத்தையும் சைட் அடிச்சுட்டே வரான் பாரு, அவன் கூட நல்ல வந்தான் அப்படின்னு இவனும் சர்டிபிகேட் தரான். போலீஸ்காரன் அவனோட செலவுல இவங்க ரெண்டு பேருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்து நல்லா கலகலன்னு பேச நம்ம ஹீரோயினுக்கும் அவனை பிடிச்சு போதுங்க. ஹீரோயினும் அந்த போலீஸ்காரனும் ஆட்டம் பாட்டம்னு என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்பதான் அந்த போலீஸ்காரன் பாக்கெட்ல இருந்த கார் சாவியை எடுத்து டேபிள்ல வைக்கிறான். எதேச்சியா நம்ம ஹீரோயினும் அந்த கார் சாவியை பார்க்க அதோட அட்டாச் ஆகியிருந்த அந்த பேண்டையும் பாத்துறான். இதே பேண்ட் தான் காலையில அந்த பேங்க சீஸ் பண்ணப்போ அந்த பணக்கட்டிலையும் இருந்துச்சு. அது நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வந்துட இந்த போலீஸும் அந்த தலைவனோட ஆளுதான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். உடனே இந்த பயலை தள்ளி விட்டுவிட்டு ஓடி போய் துப்பாக்கி எடுக்க போலீஸ்காரனும் பதிலுக்கு ஹீரோயினை இழுத்து பிடிச்சு கழுத்தை நெரிக்கிறான். இன்னும் கொஞ்சம் நெரிச்சான்னா உயிரே போயிக்க கூடிய அந்த நிலைமையில ஹீரோயின் துடிதுடிச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல வேலையா அங்க நம்ம தாடிக்காரன் கீழே விழுந்து அந்த துப்பாக்கியோட வந்துடுறான். கூடவே ஏஜென்ட்டும் தகவல் தெரிஞ்சு அங்க வந்து சேர்ந்துடுறான். ஜஸ்ட் மிஸ்ல அவனை போட்டு தள்ளி நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. அவளும் டென்ஷன் ஒரு சிகரெட் எடுத்து பத்த வச்சுக்கிட்டே, என்னங்கடா டே இவன் எதிரிகளோட ஆள்னு உங்களுக்கு தெரிஞ்சுதான்டா ஏன் கூட பழகிட்டு இருக்கீங்க, தூண்டில்ல மண்புழு வச்சு தூக்கி போடுவாங்க பாத்தீங்களா மீன பிடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி என்ன பயன்படுத்திருக்கீங்களா அப்படின்னு பாத்து கேக்குறா. அதுக்கு நம்ம ஏஜென்ட், நான் தான் சொன்னேன் அந்த பேங்க்குள்ள போகாத போகாதன்னு கேட்டையா, நீயா போய் சிசிடிவி கேமரால உன் முகத்தை காட்டி கொடுத்துட்ட, அதான் தலைவன் உன்னை தேடி இந்த போலீஸ்காரன் அனுப்பியிருக்கான் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போறான். அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அந்த கூட்டாளி வரா, வந்து அந்த போலீஸ்காரன் நல்லவன்னு நான் தான் நம்பி சர்டிபிகேட் கொடுத்தேன், சாரிமா மன்னிச்சு எதிர்பார்த்த மாதிரியே தலைவன் கார்ல கிளம்புறான். டெக்னிக்கல் டீம் அதை கன்ஃபார்ம் பண்ண ஆர்மிக்காரங்களும் சண்டைக்கு ரெடியாறாங்க. நம்ம ஹீரோயினோட டீம் அங்க சும்மா இருக்கு. அந்த டீம்ல இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் எங்ககிட்ட எல்லாம் எதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, வைக்க மாட்டேங்கிறீங்க, டீமை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க, நாங்க இருக்கப்ப சும்மா அப்படின்னு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு அந்த ஏஜென்ட், நாங்கெல்லாம் சிஐஏ ஆட்கள், நாங்க ஒரு எல்லைக்குள்ள போய் வேலை செய்யணும்னா எங்க டீம்ல கண்டிப்பா எஃபிஐ ஏஜென்ட்டும் இருந்தாகணுங்கிறது சட்டம், அதுக்காகத்தான், மித்தபடி நீங்க வந்தா தான் எங்களால புடுங்கணும்னு எதுவும் கிடையாது அப்படின்னு வெளிப்படையாவே சொல்ல அந்த கூட்டாளிக்கு பயங்கரமான கோவம் வருது. ஹீரோயினுக்கும் கோவம் இருந்தாலும் இந்த ஆபரேஷன் எப்படியும் நல்லபடியா முடியணுமே அப்படின்றதுக்காக அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் துப்பாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஏஜென்ட்டோட இவங்களுக்கு கிளம்பி போறாங்க. அடுத்த சீன்ல தாங்க ஒரு மொட்டையன சம்பந்தமே இல்லாம காமிச்சிட்டு இருந்தாங்க இல்ல, அவன் ஒரு போலீஸ் ஆபீசருங்கிறதையே காட்டுறாங்க. இந்த மொட்டையன் வில்லனுக்கு கீழே வேலை செய்யறவன் போல, அவனோட போலீஸ் கார்ல மூட்டை மூட்டையா போதை பொருளை ஏத்திட்டு மொட்டையன் அந்த டனலுக்குள்ள நுழையறதுல நம்மளால இங்க பார்க்க முடியுது. எப்படி இங்க பாருங்க, பொதுவா யாராவது ஒரு ஆளு போதை பொருட்களை கடத்தினாங்க அப்படின்னா அதை பிடிக்கிறது போலீஸ், ஆனா போலீஸே போதை பொருள் போலீஸ் வண்டியில வச்சே கடத்துதுன்றப்போ யாரால சந்தேகப்பட முடியும், இல்ல யாரால தான் கேள்வி கேட்க முடியும். இந்த டெக்னிக்கா பயன்படுத்தி இருக்காங்க வில்லங்க. இங்கிட்டு நம்ம ஏஜென்ட் தலைவன் வில்லனை பார்க்க மெக்சிகோ நாட்டுக்குள்ள எல்லைக்குள்ள போயிட்டாங்கிற அந்த இன்ஃபர்மேஷனோட தான் டீமை கூட்டிக்கிட்டு டனலை நோக்கி போனான். அங்க அத்தனை ஆர்மிக்காரங்களும் வாக்கி டாக்கி நைட் விஷன் கேமரா தெர்மல் சென்சார்னு பக்காவா ரெடி ஆகி அஞ்சஞ்சு பேரா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சு போறானுங்க. அவங்க இறங்கின இடத்துல ஒரு கிராஷ் ஆன கார் இருக்க எல்லாரும் சுத்தி முத்தி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே மெல்ல மெல்ல நடந்து அந்த டனலுக்கு உள்ள
போக ஆரம்பிக்கிறானுங்க. டனலோட ஆரம்பத்துல ஒன்னு ரெண்டு ரவுடி பிள்ளை நிப்பாங்க, அவங்களெல்லாம் கொண்டுட்டு ஆர்மி உள்ள நுழைய கூட்டாளியும் நம்ம ஹீரோயின் தான் கடைசியா போய்கிட்டு இருக்காங்க. ஆர்மிக்காரங்க படபடன முன்னேறி ஷூட்டிங்க ஆரம்பிச்சுட ஹீரோயின் வெறுமன ஷாக் ஆகி வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் டனலோட மத்தியில நம்ம போலீஸ்கார மட்டையும் அவசர அவசரமா போதைப் பொருட்கள் எல்லாம் காரை விட்டு கீழே இறக்கிட்டு இருக்கான். அங்கிட்டு சரியான நேரத்துக்கு வந்து சேர நம்ம தாடி மொட்டையனோட நின்றுட்டு இருந்த ஆள நடு மண்டலைய சுட்டு கொன்னுட்டு மொட்டையனை தொக்கா பிடிக்கிறான். தாடி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோயின் மொட்டையனை அவகிட்ட சரண்டர் பண்ண சொல்லி கேட்க தாடி ஒரு செகண்ட் கூட யோசிக்காம டப்பு டப்புன்னு சுட்டுறாங்க. அவன் சுட்டதுல அஃபெக்ட் ஆகி மூச்சு பிடிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே கீழே பொத்து விழுந்துடுவான். இன்னொரு டைம் என் முகத்துக்கு நேரா ஆயுதத்தை நீட்டாத அப்படின்னு நம்ம தாடிக்கார அவளை மிரட்டிட்டு மொட்டையனோட கார்ல கிளம்பிடுறான். டப்பு டப்புன்னு நம்ம ஹீரோயினிய சுட்டான். சுட்டது கொல்றதுக்காக இல்ல, ஏன்னா அவ புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டிருக்கா அப்படிங்கறது அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் அந்த ஜாக்கெட்லயே குறி வச்சு டம்மு டம்முன்னு சுட என்னதான் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டா இருந்தாலும் துப்பாக்கி தோட்டா உடம்ப தொலைக்காதுன்னு இருந்தாலும் வந்து மோதக்கூடிய அந்த போர்ஸ் பலமா இருக்கும். அதனாலதான் அவளுக்கு மூச்சே முட்டுச்சு. இவகிட்ட கிடைக்க வேண்டிய அந்த மொட்டையனை இப்ப தாடி கூட்டிட்டு போயிட்டான். மூச்சை பிடிச்சுக்கிட்டு எந்திரிச்சு இப்போ ஓடுறான். நேரா டனலோட இந்த பக்கம் வர்றவ, எந்த சைடு மெக்சிகன் எல்லை பக்கம் வர்றவ, இருக்கிற கடுப்புல அந்த ஏஜென்ட்ட ஓங்கி குத்த அவன் காண்டாயி இவளை ஓரமா உட்கார வச்சு ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்ங்கிறான். பரவாயில்லையே, ஒன்னும் பிரச்சனை இல்லாம அமைதி அமைதின்னு அமைதிப்படுத்துறான். ஹீரோயினும் மூச்சை இழுத்து இழுத்து விட்டுக்கிட்டே அந்த தாடிக்காரன் யாருன்னு கேட்க அதுக்கு நம்ம ஏஜென்ட் நீ தேவையில்லாத இடத்துக்கு போனதுனாலதான் இப்படி குண்டடி வாங்கியிருக்கிற, சொல்ல போனா அந்த தாடி நம்மோட ஆளே இல்ல, இதுக்கு முன்ன அவன் வேற ஒரு போதைப் பொருள் கடத்தல் கும்பல் கூட சேர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன். அவனோட டார்கெட் ஒன்னே ஒண்ணுதான், அவனோட ஒய்ஃப தலையை வெட்டி கொன்னவனையும் அவனோட மகளை ஆசிட் தொட்டியில வீசி எரிஞ்சவனையும் கொல்றதுக்காக அவன் யார் பக்கம் வேணாலும் வேலை செய்வான்னு விளக்கம் கொடுக்கிறாரு. ஆக நம்ம தாடிக்காரன் போலீஸும் கிடையாது, எஃபிஐயும் கிடையாது, சிஐஏவும் கிடையாது, இன்னொரு போதைப் பொருள் கும்பல்ல ஒரு ஆளு. போதைப் பொருள் கும்பலுக்கும் போதைப் பொருள் கும்பலுக்கும் நடுவுல சண்டை. அந்த சண்டையில இவனோட பொண்டாட்டி புள்ளைய கொன்னுட அதுக்கு பழி வாங்குறதுக்காக யார் கூட வேணாலும் இவன் சேர்றதுக்கு தயாராயிட்டு இருக்கான். சொல்ல போனா அந்த தாடிக்காரன் இல்லீகலா இந்த ஸ்பெஷல் ஆபரேஷனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிகாரியோவான், ஒரு அடியாளம். சில சமயம் போலீசே பொறுக்கி கூட சேர்ந்துதான் வேலை செஞ்சாகணும் போல. அதே நேரம் தாடிக்கார மொட்டையனோட தலையிலேயே துப்பாக்கியை வச்சு மிரட்டிய அவனை மெக்சிகோக்குள்ள டிரைவ் பண்ணி போக வைக்கிறான். ஒரு பக்கம் டெக்னிக்கல் டீமும் தாடிக்காரனோட கனெக்ஷன்லயே இருந்து சுத்தி நடக்கிறத அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அப்டேட்டின் படி மொட்டையன் காரை ஓட்ட வச்சு முன்னாடி போய்கிட்டு இருக்கிற நம்ம தலைவனோட காரை துரத்தி பிடிக்கிறான் தாடிக்கார. தலைவன் காரை பாக்குறாங்க, பக்கத்துல நெருங்கிட்டாங்க. பக்கத்துல போனதும் தாடிக்கார மொட்டையனையே ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் மாதிரி மிரட்டி பேச வச்சு தலைவனோட காரை நிறுத்த வைக்கிறான். மொட்டையன் காருக்குள்ள இருந்த ஒரு ஸ்பீக்கர் வழியா தாடிக்காரன் சொன்னபடியே பேசவும் தலைவன் காரை விட்டு கீழே இறங்கி இடுப்புல இருந்த துப்பாக்கியை தூர போடுறான். தூர போடுன்னு சொன்னா தூர போடுறான். அப்புறம் நம்ம தாடி மொட்டையனை கீழே இறங்கி நடக்க சொல்ல மொட்டையனும் மெதுமெதுவா போறான். டப்புன்னு அந்த மொட்டையனை பின்னாடி இருந்து சுட்டு தள்ளுற நம்ம தாடிக்காரன் அடுத்து நம்ம தலைவனையே அடிபணிய வச்சு அவங்கிட்ட வெப்பன்ஸ் ஏதாவது இருக்கான்னு செக் பண்றான். பிறகு மரியாதையா என்ன உன் வில்லங்கிட்ட உங்க தலைவன் கிட்ட கூட்டு போ. யாரு அந்த வில்லாத வில்லங்கிட்ட கூட்டிட்டு போ? இல்ல உன்னோட குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதை உண்டு இல்லையனு வேணும் மிரட்டி அவனை துப்பாக்கி முனையில நிறுத்தி அவனோட காருக்குள்ள இப்ப இவன் ஏறிக்கிறான். ஒரு வழியா தாடியோட மிரட்டலுக்கு பயந்து தலைவன் சொல்படி கேக்குறாங்க. அந்த வில்லாத வில்லனோட கோட்டச்சவருக்குள்ளேயே இவங்க நுழையறாங்க. எடுத்ததுமே வாசல்ல முதல் ஆளா நின்ன செக்யூரிட்டிய சுத்து கொன்னுறாரு நம்ம தாடி. தாடி மெல்ல வண்டியை ஓட்டிட்டு பங்களா முன்னாடி போக டக்குன்னு தலைவன் கழுத்திலேயே சுட்ட நம்ம தாடி காரை விட்டு இறங்கி பின்னாடியே மறைஞ்சிடறான். பொசுக்குன்னு நம்ம தலைவனை கழுத்திலேயே சுட்டு கொன்னதுக்கு அப்புறம் காரை விட்டு இறங்கி பின்னாடியே மறைஞ்சு அப்படியே வரான். பங்களா முன்னாடி இருந்த கார்ட்ஸ் எல்லாம் எங்க தலைவன் பேச்சே இல்லாம இருக்கிறத பாத்துட்டு அப்படியே பக்கத்துல வராங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக அதான்டா சான்ஸ் அப்படின்னு தாடிக்காரன் வாசல் நின்று அத்தனை பேரையுமே கொண்டு குவிச்சுட்டு பங்களாக்குள்ள நுழையறான். பங்களால முதல் ஆளா ஒருத்தவன் எதிர்பட தாடிக்கார அவனையும் கொன்னுட்டு உள்ள போறான். உள்ள ஒரு சமயக்காரி இருக்கா, தாடி அவளை எதுவும் செய்யாம மேல நடக்கிறான். அங்க ஒரு இடத்துல தாடிக்காரன் வில்லன் அவன் பொண்டாட்டி ரெண்டு பிள்ளைகளோட உட்காந்து டின்னர் சாப்பிடறத பாத்துக்கிட்டே கிட்ட போறான். தாடி கையில துப்பாக்கிய பாக்குற வில்லனோட ஃபேமிலி நடுங்கி போக தாடி எந்த சீனும் கிரியேட் பண்ணாத அமைதியா உட்காரு அப்படின்னு நம்ம வில்லனை மிரட்டிக்கிட்டே அவனோட எதிரில போய் உட்காறான். சொல்ல போனா டீசென்டா நம்ம தாடிக்கார வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்துல தாடியோட குடும்பத்தையே அழிச்சு அவனை இப்படி ஒரு வெறிபிடிச்ச கொலகாரனா மாத்தி வச்சிருக்கிறதே இந்த வில்லன். நல்லபடியா முடிஞ்சிருச்சு.
ஹீரோயின் வீட்டுல போய் உட்காந்துகிட்டு இருக்கான் நம்ம தாடிக்காரன். நடந்து முடிஞ்ச சம்பவத்துல ஆல்ரெடி ஹீரோயின் நொந்து போய் உட்காந்துகிட்டு இருக்க தாடி துப்பாக்கியோட அவன் முன்னாடி போய் உட்காரான். ஹீரோயின் மறுபடியும் சுட்டுடுவானோ அப்படின்னு அவனை பார்த்து பயந்து போயிருக்க, உன்னை பார்க்கும்போது என் பொண்ணு மாதிரியே எனக்கு இருக்கு அப்படிங்கிறான் நம்ம தாடி. பிறகு அவன் முன்னாடி ஒரு பேப்பரை நீட்டுறவன், அவளை மிரட்டி சைன் போட சொல்றான். அதுல என்ன எழுதி இருக்குன்னா, நடந்து முடிஞ்ச இந்த ஸ்பெஷல் ஆபரேஷன் முழுக்க முழுக்க சட்டப்படிதான் நடந்திருக்குன்னு போட்டிருக்கு, நானே அதுக்கு சாட்சின்னு எழுதியிருக்கு, கையெழுத்து போட சொல்லி மிரட்டுறேன். அவ சைன் போட மாட்டேன்னு அடமுடிக்கிறா அழுகிறா. ஒரு பக்கம் அவளோட கண்ணில இருந்து வடிகிற அந்த கண்ணீரை தொடச்சு விடுற தாடிக்காரன், இன்னொரு கையில ஹீரோயினோட துப்பாக்கியவே எடுத்து அவளோட தாடையிலேயே வச்சு அழுத்தி, ஒழுங்கா இப்ப கையெழுத்து போட்டேன்னா உன்னை உசுரோட விட்டு போயிடுவேன், இல்லைனா இப்போ தாடையிலேயே சுட்டு நீ சூசைடு பண்ணி செத்து போனதா ஓம் பேர்ல நான் ஒரு சூசைடு கடிதமே எழுத வேண்டியிருக்கும் அப்படின்னு மிரட்டுறான். ஹீரோயின் வேற வழி இல்லாம சைன் போட தாடி அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு அவளோட துப்பாக்கியை அங்கேயே போட்டுறான். அப்புறம் அவளை பார்த்து, உனக்கு இந்த சிட்டி எல்லாம் சரிப்பட்டு வராது, இது ஓநாய்கள் வாழும் பகுதி, இங்க ஒரு ஓநாயா இருந்தா தான் வாழ முடியும், நீ ஒரு மான், யாருக்கிட்டையும் அடிபட்டு இங்க இருக்கிற ஓநாயில் கிட்ட சிக்கி சின்ன பின்னமாகாம எங்கேயாவது ஓடி போயிரு அப்படின்னு நம்ம தாடிக்காரன் அவளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு வெளியில நடக்க, ஆத்திரத்துல கையில துப்பாக்கி எடுக்கிற நம்ம ஹீரோயின் முன்னாடி போற நம்ம தாடியை சுடலாமேன்னு எயிம் பண்றா. ஆனா அவளால ஏனோ தெரியலங்க நம்ம தாடியா சுட முடியல. கட் பண்ணி இப்ப நம்ம மொட்டையனோட வீட்டை கட்டுறாங்க. எப்பவுமே புட்பால் விளையாட கூட்டிட்டு போற அப்பாவை காணமே அப்படின்னு அவனோட பையன் தவிக்க, மொட்டையனோட பொண்டாட்டி தான் பையனை கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறான். பையன் மத்தவங்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்க தூரத்துல துப்பாக்கி சுடுற அந்த சத்தம் கண்டினியூவா கேட்டுட்டே இருக்குங்க. அந்த எல்லைப்புறத்து ஏரியால இவங்க எல்லாத்தையும் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அந்த வில்லனை அழிச்ச பிறகும் கூட அங்க நடக்கக்கூடிய அந்த வன்முறை கலவரம் அடங்கல. ஒருத்தன் செத்தானா, தலைவன் பதவியில் இருக்கிற ஒருத்தவன் செத்தானா, அவன் இடத்தை பிடிக்கிறதுக்காக அடுத்த லெவல்ல இருக்கிறவங்களுக்குள்ள நடுவுல சண்டை நடக்குது, வன்முறை நடக்குது, கலவரம் வெடிக்குது. சோ ஒரு பக்கம் என்னதான் துப்பாக்கி சூடு கலவரம் காத பிளந்தாலும் பையன் திரும்ப இந்த புட்பால் கேம தான் தொடர்ந்து விளையாடுற மாதிரி காட்டி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. அந்த ஏரியால இதெல்லாம் சகஜங்க. ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ பயங்கரமா என்கரேஜ் பண்ணி படிப்பு முக்கியம் விளையாட்டு முக்கியம்னு ஒரு கூட்டம், இன்னொரு பக்கம் போதைப் பொருள் கடத்தல் துப்பாக்கி ஆயுத கலாச்சாரம் அடிதடி சண்டை இதுதான் முக்கியம்னு இன்னொரு பக்கம். அந்த எல்லைப்புறத்து ஏரியால இதெல்லாம் ரொம்ப சகஜம். என்ன நமக்கு கொஞ்சம் வருத்தம் அப்படின்னா, கடைசி வரை நம்ம ஹீரோயினை அந்த டீம்ல உப்புக்கு ஜப்பானியாவே வச்சிருந்திருக்காங்க பாத்தீங்களா, அதுதான் கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அடுத்த பாட்டுல சந்திப்போம். தேங்க்யூ.